ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உள்ளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரிசலாங்கண்ணி ஹேட் தாங்க ஹ கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு தலைமுடியில் என்னென்ன சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு தீர்த்து வச்சுட ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடி உதிர்றது பொடுகு தொல்லை முன்கூட்டியே பார்த்திங்கன்னா இலை நிறைய வர்றது நரைக்கிறது முடி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இந்த கரிசலாங்கண்ணி ரொம்ப அருமருந்தாக நமக்கு யூஸ் ஆகுது இதில் பார்த்திங்கன்னா தங்க சத்து இரும்பு சத்து விட்டமின் ஏ எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா தங்க சத்து இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கரிசலாங்கண்ணி ரொம்ப வந்து ஒரு நல்ல நமக்கு அருமருந்தான ஒரு மூலிகை செடிதாங்க வறண்ட முடியாக இருக்கட்டும் கோர முடியாக இருக்கட்டும் இல்லை பட்டு போல் முடியாக இருக்கட்டும் இல்லை நீள முடியாக இருக்கட்டும் எந்த முடியாக இருந்தாலும் நம்ம பராமரிக்கிறது ஒரே டைப்பில் தான் நம்ம பராமரிச்சாகணும் இந்த கரிசலாங்கண்ணி கேடை வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியை நல்லா தோணுங்க வேர்க்கால்கள்லேருந்து நல்லா முடி வளரும் நல்ல முடி கருமையாகவும் வளரும் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம டீ பவுடர் போடுறோம் இந்த டீ பவுடர் பார்த்திங்கன்னா டீ டிகாஷன் நம்ம எடுக்க போகிறோம் இது நமக்கு முடி வளர்ச்சியை ரொம்ப தூண்டும் இந்த டீ டிகாஷன் வேர்கால்களை வந்து நல்ல உறுதியை வந்து வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ தான் பாருங்கள் எடுத்து வச்சாச்சு இப்போ நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் கரிசலாங்கண்ணி பொடி உங்களுக்கு கீரையாக கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அடுத்தது நெல்லிக்காய் பவுடர் இந்த ரெண்டு தாங்க நான் எடுத்து வச்சு இந்த ஹேடைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு முடிவுக்கு கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரிசலாங்கண்ணி பவுடரை வந்து மூணு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் ஒரு இரும்பு கடாயில் எடுத்துக்கலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டை செய்யும்போது இரும்பு கடாயை யூஸ் பண்ணுங்க அதில் இருக்க இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்து பொடி வந்து எடுத்துக்கலாங்க நமக்கு நெல்லிக்காய் பொடியும் நாட்டு மருந்து கடையில் தாங்க கிடைக்கும் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் லைட்டு ஹீட்டில் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணால் போதும் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கருகு விடவே தேவையில்லை ஏன்னா சளி எதுவுமே நமக்கு பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காய்ச்சல் இந்த மாதிரி எது ஏன்னா இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு மூலிகை பவுடர் அதனால் நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க நெல்லிக்காய் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு முடி வந்து கருமையாக வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ டி டிகாஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றினா நம்ம வந்து அடுப்பில் இருந்து இறக்கி கீழே வச்சுட்டு தாங்க இதை வந்து ஊற்றணும் ஏன்னா வந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ டி டிகாஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கலக்கி எடுக்கும்போது மிக்சர்டாக நமக்கு ஒரு நல்ல ஒரு டை பதத்துக்கு வரணும் அப்போ தான் வந்து இந்த டை வந்து நமக்கு போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹீட்டில் போ ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு டீடிக்கேஷனை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா வந்து உங்களுக்கு மிக்சர்டு ஆன பின்னாடி ஒரு பதம் வரை இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துடலாங்க அந்த சட்டியோட ஹீட்லே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஆகிடும் இதுதான் கரெக்டான பதம் இது அப்படியே நம்ம வச்சிடலாம் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கரெக்டாக ஆகிடுச்சு இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இந்த கடையிலே மூடி வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் மூடி இருந்தால் போது உங்களுக்கு அந்த இரும்பு சட்டியில் வைக்கும்போது அந்த இரும்போடது சத்தும் நமக்கு கிடைக்கும் அப்போ கருமை நிறமாக மாறும்போது உங்களுடைய முடியும் வந்து கருமையாக நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சி கருப்பாக மாறுறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் ஜாஸ்தி அதனால் நீங்கள் இரும்பு கடையை எப்போயுமே யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக அந்த பதம் வந்து நல்லா கெட்டியாக கரெக்டாக வந்துடுச்சு நீங்கள் தலைமுடியில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைமுடியில் ஆயிலே இருக்கக்கூடாதுங்க ட்ரை ஹேராக தான் இருக்கணும் இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சை மலை ஜூஸை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம் இது வந்து நீங்கள் ஹேர் ட்ரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த எலுமிச்சை மலை ஜூஸை வந்து நீங்கள் புழிஞ்சி விடணும் ஏன்னா நம்ம எலுமிச்சை மலை ஜூஸ் புழிஞ்ச உடனேயுமே நம்ம டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிடணும் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்பவேல உங்களுடைய ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாயில் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு டவலோ இல்லை ஏதோ டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா நீங்கள் தொடைச்சி எடுத்துகிட்டு இந்த ஹேர் டையை வந்து யூஸ் பண்ணுங்கள் இது யூ இதை போட்டுட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க ஷாம்பு போட போடவேன்னா நீங்கள் மறுநாள் ஷாம்பு போட்டால் போதுங்க ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் கண்டிஷ்னராகவும் இருக்கும் அதே சமயத்தில் முடியோட செயலிலேருந்து இருக்கிற முடியை வந்து நல்லா வந்து தூண்டி உங்களுக்கு முடியையும் நல்லா வளர வைக்கும் அதுக்கு எலுமிச்சம்பழ ரொம்ப வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு நம்ம நம்ம அந்த ஜூஸை வந்து போட்டோம் இப்போ நீங்கள் வந்து முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இருந்து நல்லா வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழித்து சும்மா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க மறுநாள் நீங்கள் ஷாம்பு வந்து எடுத்துக்கலாம் ஹெர்பல் ஷாம்பாக எடுத்துக்கோங்க நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு எப்பயுமே வந்து எடுத்துக்காதீங்க முடி வந்து நிறைய கொட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் காய வச்சிருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து கேட்குறீங்க ஃபீவர் வருமா கோல்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் டைமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நம்ம ஹீட் பண்ணி போட்டிருக்கனால சான்ஸ் ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொண்டையை வந்து போட்டுட்டு அடுத்து வந்து நீங்கள் ட்ரை பாத் பண்ணிக்கலாங்க ஏன்னா கரிசுலாம் கண்ணியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நமக்கு முடிவில் நிறைய வந்து சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த டயட் தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வரவே வராது இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கோல்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது ஏன்னா நம்ம ஹீட் பண்ணி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தாங்க இப்போ அடுத்து வந்து நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஷாம்புடாமே வந்து தலையை குளிச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் காயை வச்சுருங்க முடிஞ்ச வரைக்கும் சன்னில் வந்து நீங்கள் காய வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் ட்ரை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களுடைய முடி பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ட்ரை போட்ட பின்னாடி ரொம்ப வந்து முடி வந்து சாஃப்டாக சில்கியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் முடி கொட்டுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அந்தளவுக்கு இந்த ஹே ஹேர் ட்ரை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ